ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். புத்தளம் நகரைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் முகமது ரியாஸ் என்பவர் மின்சார சைக்கிள் வண்டியை தயாரித்துள்ளார். ஒரு முறை சார்ஜ் செய்தால் சுமார் 20 முதல் 25 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம். இதில் பொருத்தப்பட்டுள்ள GPS வசதியின் மூலம் சைக்கிள் வண்டி சென்ற கிலோமீட்டர் தூரத்தை கணிக்க முடியும். 12 வோல்ட் பேட்டரி இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் ஒன்றின் உதவியுடன் இயங்கக்கூடிய வகையில் இந்த சைக்கிள் தயாரிக்கப்பட்டுள்ளது. மின்சார துவிச்சக்கர வண்டியின் தற்போதைய விலை 3 லட்சத்தையும் தாண்டியுள்ள நிலையில் 1 லட்சம் ரூபாயையும் விட குறைவான செலவில் இந்த மின்சார சைக்கிள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் உதவியில் வழங்கப்பட்ட 2ம் கட்ட நிவாரணப் பொருட்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு கிடைத்திருப்பதாக மாவட்ட செயலாளர் கே விமலநாதன் தெரிவித்துள்ளார். கிடைக்கப்பெற்ற 65,000 கிலோ அரிசி 1,500 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். கரைத்துறைப்பற்று, துணுக்காய், மாந்தை கிழக்கு, ஒட்டு சுட்டான், புதுக்குடியிருப்பு, வெளி ஓயா பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இதனால் நன்மையடைய உள்ளனர். மட்டக்களப்பு நகரிலுள்ள லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் விநியோகம் சீராக இடம்பெறுவதற்கு அதன் உரிமையாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி கர்ப்பிணி தாய்மார்கள், நோயாளர்கள், அவசர தேவையின் நிமித்தம் பயணிப்பவர்கள், சுகாதார பிரிவினர் என முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படுகிறது. மதத் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள், அரச மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பணியாளர்களுக்கும் இங்கு கிரமமான முறையில் எரிபொருள் வழங்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள், விசேட தேவையுடையோர், விவசாயிகள் என அனைவருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை மாவட்ட சிறு வர்த்தக அபிவிருத்தி திணைக்களம் பாதணி தயாரிக்கும் பயிற்சியொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் ரத்தொட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 20 தொழில் முனைவோர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தனர். மாத்தளை பாதணி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் சம்பா புஷ்பா இந்த பாதணி உற்பத்தி பயிற்சியை வழங்கினார். பண்டாரகம பிரதேச செயலாளர் பிரிவில் குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களுக்கு இந்திய உதவிகள் வழங்கும் வேலை திட்டம் பிரதேச செயலாளர் திஸ்னா ஜெயசிங்க தலைமையில் இடம்பெற்றது. 28 கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் இந்த நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அனர்த்த மற்றும் சமுர்தி அபிவிருத்தி அதிகாரிகள், கிராம சேவகர் உள்ளிட்டோர் இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கௌதாரிமுனை வெட்டக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை மஞ்சளும் கிருமி நாசினியும் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளன. 2,000 கிலோ மஞ்சளும் 3 பைகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக பூநகரி போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய விபத்து வாரத்தினை முன்னிட்டு துவிச்சக்கர வண்டி சவாரியூடாக விழிப்புணர்வு பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜி சுகுணனின் ஆலோசனையின்படி தொற்றா நோய் தடுப்பு பிரிவு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. வீதி ஒழுங்குகளை பின்பற்றி விபத்துக்களை தவிர்ப்போம், பாதசாரிகளை அவதானித்து வாகனங்களை செலுத்துவோம், பெட்ரோலுக்காக காத்திராது துவிச்சக்கர வண்டியில் செல்வோம், மது அருந்துவிட்டு வாகனங்களை செலுத்தாதிருப்போம், உறவுகளை காப்பாற்றுவோம் போன்ற வாசகங்களுடன் நடைபவனி இடம்பெற்றது. இதில் வைத்திய அதிகாரிகள், சுகாதார பரிசோதகர்கள், தாதியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். செட்டிக்குளம் துடலிக்குளம் பகுதியில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிள் ரயில் கடவையின் ஊடாக கடக்க முற்பட்ட வேளை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 36 வயதுடைய அதே பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மலையகத்தில் பெய்த கடும் மழை காரணமாக ஹெட்டன் ரொத்தஸ் தோட்டத்தின் ஊடாக பாயும் கழனி ஆற்றின் கிளையாறு பெருக்கெடுத்ததால் 20 வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் சில வீடுகளில் உள்ளவர்கள் தொடர்ந்தும் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களின் கால்நடைகளின் கொட்டில்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நாடளாவிய செய்திகள், இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.